கலர் காத்தாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கலர் காத்தாடியில் யுவர் சக்சஸ் வித் யுவராஜா நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறது இயக்குனர் செந்தமிழா. இவங்களை இயக்குனர் சொல்லலாம், வசனகர்த்தான்னு சொல்லலாம், பாடலாசிரியர்னு சொல்லலாம். இப்போது புதுசாக ஒரு அவதாரம் எடுத்திருக்காங்க, நடிகரா செந்தான்னு ஒரு திரைப்படத்து மூலயமா. இவங்களுடைய சினிமா துறையில் அனுபவம் எப்படி இருந்துச்சு, எந்த பகுதியிலேருந்து எந்த ஆண்டுக்கு சினிமாக்குள்ளே போனாங்க, இவங்களோட சக்ஸஸ் எப்படி இருந்துச்சு, இந்த வே ஆஃப் சக்ஸஸ் இருக்குல்ல, அதை உங்களுக்காகவும் ஏன் எனக்காகவும் இன்றைக்கி நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் சக்ஸஸ் வே எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், நீங்களும் சினிமா துறையில் எல்லா பரிமாணங்கள்லையும் பயணிக்கலாம், சக்ஸஸாக வரலாம். ஓகே, வணக்கம். நான் இயக்குனர் செந்தமிழா. கலரு காத்தாடி யூடியூப் சேனல் லிசனர்ஸ் வாட்சர்ஸ் அனைவருக்கும் எனது பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லாத்துலயுமே வந்து முந்திக்கிறீங்க வணக்கத்திலயும். இப்போ வந்து நீங்க அந்த அளவுக்கு மரியாதைக்குரிய கடலூர் மாவட்டத்தோட சூப்பர் ஸ்டார். நீங்க நடிகர், இயக்குனர், மாவட்டத்தில் இருக்கேன். எனக்கு முந்தைய சீனியர் சொல்லலாம், நிறைய பேருக்கு வந்து உங்களை இந்த பகுதியில தெரியல, நீங்க இந்த கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவங்க அப்படின்னா. அண்ணா வந்து எந்த ஊர்ல இருந்து எந்த வருஷத்துல சினிமாவை நோக்கி போனாங்க, சின்ன வயசுல இருந்து என்ன படிச்சாங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். உங்களுக்காக கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுவாங்க, சொல்லமா? நிச்சயமா, நிச்சயமா. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க ஊர் வந்து சிதம்பரம் தாலுக்குல தான் இருந்தது, இப்ப போனகிரி தாலுக்குல இருக்கு, கத்தாழ மதுரா கருவிட்டி செதியதொப்பு தான் எங்க ஏரியாவுக்கு வந்துட்டு ஏரியா போலீஸ் ஸ்டேஷன். நான் அந்த கருவிட்டியில முத்துலிங்கம் அலமேலு அம்மா அப்பா அவங்களுக்கு வந்து மொத்தம் 9 குழந்தைங்க, அதுல 7வது குழந்தையா நான் வந்து பிறந்தேன். எனக்கு 2 அண்ணனுங்க, அதுக்கப்புறம் 3 அக்கா, 2 தங்கச்சி, மொத்தம் 9 பேர். எல்லாம் இப்ப கல்யாணம் ஆகி வேற வேற செட்டில் ஆயிட்டாங்க. அப்புறம் நான் வந்துட்டு ஸ்கூல் டேஸ் வந்து 6th வரைக்கும் வளைமாதேவியில படிச்சேன். அதுக்கப்புறம் வடலூர்ல வந்து 8th லேருந்து SSLC வரைக்கும் படிச்சேன். அப்புறம் நான் கொஞ்சம் அட்டம்ப்ட் ஒரு 2 அட்டம்ப்ட் அடிச்சேன், ஃபெயில், SSLC-ல ஃபெயில் ஆயிட்டேன். சினிமாவில் பாஸ் ஆகிட்டீங்க. ஓகே, தேங்க்யூ. ஃபெயில் ஆனதுனால எனக்கு என்ன இந்த கணக்கு இதெல்லாம் ரொம்ப வராது, ரொம்ப அவஸ்தை. எங்கள் மாமா வந்து பெரியக்கா வீட்டுக்காரர் வந்துட்டு டீச்சர் அந்த வடலூர் ஸ்கூல்ல, அதனால அக்கா வீட்லேயே தங்கி அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தேன். மாமா வந்து எனக்கு ரொம்ப அட்வைஸ் கொடுப்பாரு, ஆனா அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு, ரியலைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு அப்ப எனக்கு தெரியல. இப்ப கூட நான் இன்னும் பக்குவப்பட்டிருக்கேன்னு தெரியல. அப்ப ரொம்ப எனக்கு இந்த படிப்பு விஷயங்கள் இது. ஒரு உதாரணம், ஒரு சம்பவம் சொல்றேனே. மந்த்லி எக்ஸாம் வைப்பாங்க, மேத்ஸ் டீச்சர் எக்ஸாம் வைக்கிறாரு. ஆச்சா, கேரிடார்ல, ஸ்கூல் கேரிடார்ல எல்லாரும் உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் ஒருத்தன் உட்காந்துருக்காங்க, அந்த பக்கம் தான். எனக்கு அதை லெப்ட்ல உட்காந்துருக்கிற குணசேகரங்கிற பையன் மேத்ஸ் அறிஞர் ராமானுஜம் மாதிரி அவனுக்கு ஒரு இறைவன் ஒரு கிஃப்ட். அவன் உட்காந்தானா கட 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 கடகடன்னு எழுதி இருப்பான். அதை பார்த்து அன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே கட கட கடன்னு அவனை பார்த்து எல்லாம் எழுதிட்டேன். சரின்ட்டு இப்போ 2 நாள் கழிச்சு மேத்ஸ் டீச்சரு அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். கொடுத்த உடனே எல்லாருக்கும் கொடுத்தாரு பேப்பரு. நான் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், ஏன்னா குணசேகரை பார்த்து வேற நம்ம எழுதிருக்கோமே, காப்பி பண்ணிருக்கோமே, அவர் கண்டுபிடிச்சிட்டாரா, நமக்கு எத்தனை மார்க் போட்டிருக்காரு அப்படின்னு. நான் ஒரு அச்சரம் பிசகாம அப்படியே அசிட்டிஸ் குணசேகரம் என்ன எழுதினாலும் அதை அப்படியே பார்த்து, வேற எனக்கு ஒண்ணு தெரியாது, அப்படியே அவன் என்ன எழுதினாலும் எழுத்து போட்டாலும் அதை அப்படியே நான் எழுதி வச்சு பண்ணிருந்தேன். இப்போ அவர் பரதராஜன் அந்த வாத்தியர் பேரு, அவர் சொன்னாரு குருவி கோழி முட்டை போட்டிருக்குப்பா அப்படின்னாரு. கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எதுக்கு இவர் இப்படி சொல்றாரு பார்த்தா, செல்வச்செல்வன் எந்திரி அப்படின்னாரு. எந்திரிச்சு நின்ன, நின்ன உடனே குற்றமுள்ள நெஞ்சு குருவு இருக்கும் தானே, ஏன்னா கணக்கு நீயே தான் போட்டியா அப்படின்னாரு. ஆமா சார், நான் தான் போட்டேன், குணசேகரன் பார்த்து தானே அப்படின்னாரு. எனக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போச்சு, அப்படியே பயந்துட்டேன். அப்புறம் அவங்க வா போர்டுல சாக் பீஸ் கொடுத்தாரு, போர்டுல இப்ப நீ அந்த இந்த கணக்கு போடு அப்படின்னு சொன்னா எப்படி போட முடியும், குரல்ல எப்படி பாட முடியும், உண்மையிலே நமக்கு அது தெரிஞ்சா நம்ம கடை கடன் இது பண்ணலாம். அப்புறம் அப்படியே இது பண்ண உடனே என்னோட கிளாஸ் லீடரா இருந்தவன் ஜெகதீஷ்னு, அவன் அப்பயும் எனக்காக சப்போர்ட் பண்ணான் சார்,
அப்புறம் எஸ்எஸ்சியில் ஃபெயில் ஆகிட்டேன் ஃபெயிலான பிறகு அட்டம்ட் எழுதி திரும்ப இது பண்ணேன் அதுக்கப்புறம் எழுதுனா அதுவும் அட்டம்ட் ஸோ ஒரு ரெண்டு மூணு அட்டம்ப்ட் எழுதி இதாச்சு அப்போ வந்து இந்த எஸ்எல்சியில் ஃபெயில் ஆகி பாஸ் பண்ணவங்க ப்ளஸ் டூலேயே நேரம் போய் சேரலாம் ப்ளஸ் ஒன் சேர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருந்தது அந்த இதில் எங்கூர் பையன் போனதடியில் படிச்சுக்கிட்டு இருந்தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் அங
சேரலாம் அப்படின்னு சொன்னாக்கா என்னோட இந்த அடிஷனல் மார்க் ஷீட் எல்லாம் பார்த்தேன், எச்எம் வந்துட்டு இல்ல இல்லப்பா உனக்கெல்லாம் இங்க வந்து சீட்டு கொடுத்தாக்கா இந்த ஸ்கூல் பேரை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணேன், சார் இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த படிப்பு மேல இருக்கிற ஆர்வம் அந்த இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியல, இப்ப வந்து நான் ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எங்க குடும்பத்துல எல்லாருமே படிக்கல, நான் மட்டும்தான் படிக்க வைக்கிறாங்க, அதனால நீங்க கொஞ்சம் சீட்டு கொடுக்கணும். இல்ல இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு ஐயங்கார் ரங்காச்சாரியா அவர் பேரு, நல்லா நீட்டு தான் ரொம்ப ஒரு தெய்வீகமா இருப்பாங்க, ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல இருந்தாங்க அந்த டைம்ல. நான் அங்கேயும் அவருடைய ஆபீஸ் வாசல்லயே நின்னுகிட்டே இருக்கிறேன், அவர் மத்த கிளாஸ் ரவுண்ட்ஸ் எல்லாம் போவாரு, அப்புறம் வந்து பாத்துட்டு உனதான் போக சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. நான் அப்படியே அங்கேயே நிக்கிறேன், மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு போனாரு, பாத்துட்டு வந்தாரு, என்ன உனதான் போக சொன்னேன். இப்போ ஈவினிங் எல்லாம் கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் ஓவர் டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்புறாங்க, இவரும் எல்லாம் பூட்டிட்டு எல்லா கிளாஸ் ரூமும் பூட்டிட்டு கொண்டாந்து என்கிட்ட அவர்கிட்ட சாவி கொடுக்குறாங்க, அவர் கிளம்புறாரு, என்னப்பா உன்னதான் போக சொன்னேன் அப்படின்னா எனக்கு அப்படியே கண் கலங்குது, நான் தண்ணி கூட குடிக்கல சாப்பிட போல. அப்ப நான் சொன்னேன், சார் நீங்க எனக்கு வந்துட்டு சேர்த்துக்கலன்னா நான் வந்து இந்த இங்க ஸ்கூல் வாசல்ல போற பர்ஸ்ல உங்க சேர்த்து ஜென்டில்மேன் மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படி சொல்லி சொல்லிட்டேன். சொன்ன உடனே என்ன மிரட்டரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி அங்க லாக்அப்ல வச்சிருவோம் அப்படின்னாரு. அப்புறம் என்னுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சரி இந்த சரி நீ நாளைக்கு வந்துரு எல்லா இதெல்லாம் எடுத்துட்டு வந்து சி குரூப்ல சேர்த்துக்கோ அப்படி சொல்லி சொன்னாரு. சி குரூப்ல மறுநாள் வந்து சேர்ந்துட்டேன் சார், சேர்ந்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே கவனிக்கிறேன். அப்போ ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, எல்லாமே ஒரு பாடம் ரெண்டு பாடம் தானே, அந்த டெஸ்ட் வச்ச உடனே அதை நான் சின்சியரா நல்லா படிச்சு கொண்டாந்து இது பண்ண உடனே யார் தமிழ் வாத்தியார் வராரு, வந்த உடனே யார் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னா செந்தமிழ் செல்வன் எந்திரி அப்படின்னு சொல்லி பாராட்டினாரு. நீதான் எழுதுனியா? ஆமா சார் நான் தான் எழுதுனேன் அப்படின்னு உடனே சில கேள்விகள் கேட்டு அந்த ஆன்சரை சொல்லு அப்படின்னாரு. சொன்னேன், எல்லாம் பசங்களாம் கிளாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஓ படிப்போட ரகசியம் இதான் போட்டிருக்கு, இனிமே நம்ம சின்சியரா படிக்கணும்ட்டு அதுல இருந்து நான் புத்தக புழுவாயிட்டேன் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு நானும் கிளாஸ் ஃபர்ஸ்ட் அந்த சி குரூப்ல, நான் இந்த அளவுக்கு பெரிய பார்வர்டானதே பெரிய விஷயம், பெருமையான விஷயம், மகிழ்ச்சியான விஷயம். அதுக்கப்புறம் பிஏ பூம்புகார் காலேஜ் போனேன், அங்க 3 வருஷம் படிச்சேன், பிஏ கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஓரியன்ட் கல்ச்சர்னு சொல்லி அந்த சப்ஜெக்ட், அங்கேயும் வந்துட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணி முடிச்ச உடனே இந்த காலேஜில் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளஸ் டூவில் படிக்கும் போதே சினிமா ஆசை கொஞ்சம் அப்படியே எட்டி பார்த்தது, ஏன்னா நடிகை ஸ்ரீதேவி உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் அப்படின்னு சொல்லி தினத்தந்தி பேப்பரில் விளம்பரம் பார்த்தேன். எல்லாம் தூங்கின பிறகு அப்போ எங்கள் வீட்டில் கரண்ட் லைட்லாம் இல்லை, நான் என்ன பண்ணேன் உடனே லாந்தர் எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு, எங்கள் வீடு மொட்டை மாடி பழைய வீடு, அது ரொம்ப பழைய காலத்து வீடு, நம்ம கிராமத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன டைப்பாக இருக்கும். உட்காந்து அக்கா ஸ்ரீதான் புள்ள அக்கா ஸ்ரீதேவிக்கு நான் வந்துட்டு இந்த ஊரை சேர்ந்தவன், நடிக்க ரொம்ப ஆசை, அப்ப பாருங்க நடிக்கணும்னு ஒரு இது வந்துருக்கேன், ஸ்ரீதேவியை பார்த்து நடிக்க ஆசை வந்துருக்கேன், ஃபர்ஸ்ட் ஃபீல் எனக்கு அதான் வந்துருக்கேன். ஒன்னொடனே இது மாதிரி என் லெட்டர் எழுதி எங்க ஊர் போஸ்ட் பாக்ஸ்ல கொண்டு போய் நான் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஸ்கூல் போஸ்ட் பாக்ஸ்ல போய் இதெல்லாம் லெட்டர் எழுதுறது போஸ்ட் பாக்ஸ்ல போறதெல்லாம் அப்பாவுக்கு எல்லாம் தெரியுமா? யாருக்கும் தெரியாது, எல்லாம் திருட்டு போஸ்ட்மேன் வந்துட்டு எல்லாம் அந்த பாக்ஸ்ல இருந்த லெட்டர் எல்லாம் எடுத்துட்டு அவரு சென்ட் பண்ணும்ல, அதுக்கு எடுக்கும் போது ஸ்ரீதேவி தினத்தந்தி இதெல்லாம் பார்த்த உடனே அவர் குழப்பம் என்னன்னு பார்த்துட்டு பார்த்தா சென்டர்ஸ் நேம்ல வந்து என்னுடைய அட்ரஸ் இருக்கு, நேரம் கொண்டு போய் அவர் எங்க அப்பாட்ட கொடுத்துட்டாரு. ஓ ஸ்ரீதேவி உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்க? ரிப்ளை பண்ணிட்டாங்க, எங்க பண்றது இதான் போஸ்டே ஆகலைய, போஸ்ட்மேன் போட்டாந்து இந்த மாதிரி உங்க பையன் ஸ்ரீதேவிக்கு தான் லெட்டர் எழுத கொண்டு கொடுத்துட்டேன். அங்க வீட்டுல ஒரு பெரிய பிரளயமே நடந்து லெட்டர் எல்லாம் பிரிச்சு பார்த்தா நான் ரொம்ப இதா எழுதினே, நான் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வர்றேன் ஈவினிங்கு அடிக்காத குறதான் அப்பா
எங்க அண்ணன் ஒரு ரெண்டு அடியை போட்டுட்டா பெரிய பயணின்னு அவரு பேரு. அப்புறம் எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இப்பதான் நீ வந்துட்டு பெயிலா போய் படிக்க ஆரம்பிச்சிருக்க, அதுக்குள்ள நீ உனக்கு என்ன அப்படின்னு சொன்னோடனே அப்படியே ஒரு தளிர் விட்டு அப்படியே ஒரு மேல ஒரு ஆசிட் சொட்டு போட்ட மாதிரி அப்படியே அந்த ஃபேட் அவுட் ஆயிடுச்சு அந்த ஆசை. அதுக்கப்புறம் பூம்புகார் காலேஜ்ல படிக்கும் போது என்னன்னா டிராமா எல்லாம் நடக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி டிராமா போட்டி, அதுல எல்லாம் கலந்துகிட்டு அதுல எல்லாம் நான் பிரைஸ் வாங்கிருக்கேன். இப்ப இந்த பிஏ முடிச்ச உடனே சினிமாவுக்கு போகணுங்கிற ஒரு ஆசை விருப்பம் எனக்கு வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், நான் எங்க ஊர்ல இருக்கிற ஒரு ரெண்டு சின்ன என்னுடைய பாலிய சிநேகிதர்கள் இவங்களோட எங்க சென்னை எண்ணூர்ல வந்து எங்க சொந்தக்காரங்க ஒரு சிலர் இருக்காங்க அவங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு அங்க தங்கிக்கிட்டு போயிட்டு சும்மா சினிமாவில் எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த லீவு ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு ஒரு முயற்சி எடுத்தேன். முயற்சி எடுத்தா ஏவிஎம் வாகினி அங்க என்னென்ன ஸ்டுடியோ இருந்ததோ அப்போ எல்லாமே இப்ப எல்லாமே அபார்ட்மெண்ட் ஆகி கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டுடியோல போனா உள்ளேயே நுழைய முடியல, வாட்ச்மேன் இது பண்ணல. அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னாரு கடலூர்ல இருந்து புருஷோத்தமன் ஒருத்தர் இயக்குனரா வந்திருக்காரு அப்படின்னு அவர் ஆபீஸ் அட்ரஸ் ஒருத்தர் கொடுத்தாங்க, அவரை போய் பார்த்தேன். அவரு தான் எனக்கு ஒரு மரியாதைக்குரியவர் நன்றிக்குரியவர். அப்போ அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல கைடா ஒரு சில வார்த்தைகள் சொன்னாரு, இங்க பாருப்பா சினிமா வந்துட்டு கவர்மெண்ட் வேலை கிடையாது, நீ வந்து ஜாயிண்ட் ஆயினோடனே 58 வருஷம் இப்ப 60 வருஷமா ஆகியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், முதல்ல அவர் இதை அறிவிச்சிருக்காங்க. 58 வருஷம் நீங்க தொடர்ந்து சினிமாவில் ஒரு சினிமா கலைஞனுக்கு அவன் இயக்குனராகட்டும் நடிகராகட்டும் எல்லாருக்குமே லைஃப் லாங் ஸ்டார் வரும்னு சொல்ல முடியாது, யாருக்கு எத்தனை வருஷம் என்னன்னு தெரியாது. நீ இப்ப வந்து யூஜி முடிச்சுட்ட, பிஏ முடிச்சிருக்குங்கிற, நீ வந்துட்டு எம்ஏ முடிச்சிரு, எம்ஏ முடிச்சுட்டா படிப்பு வந்து உனக்கு எப்பவுமே கை கொடுக்கும், சினிமா உனக்கு எந்த ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தாலும் அது கெடுக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் எனக்கும் அந்த அனுபவத்துல சரி இது ஒண்ணும் எதுக்காகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசாம நேரம் கிளம்பி திரும்ப வந்தாச்சு. வந்துட்டு அண்ணா நம்ம சிதம்பரம் அண்ணாமலையில எம்ஏ ஆயிருப்போம், எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் பண்ண. நீங்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே அதெல்லாம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டில எம்ஜிஆர் இருந்திருக்கு, அப்போ ஒரு எம்ஜிஆர் கோல்டு மெடல் வாங்கினேன். அப்புறம் தமிழ் அறிஞர் மீனாட்சி சுந்தரம் அது ஒரு அடிஷனல் இன்னொரு பேப்பர்ல நல்ல மார்க் எடுத்தான்ட்டு அது கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஆன்சர் ஒண்ணுதான், நான் ஒரு டைப்பா எனக்கு வேற ஒரு டைப்பா பிரசன்ட் பண்ணுவேன், அதே எங்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் பாராட்டுவாங்க. அதே ஆன்சர் தான் எல்லாரும் எழுதுறீங்க கேள்விக்கு பதில, இவரு அதான் இவரு ஒரு ஸ்டைல்ல பிளே பண்றாரு நம்ம அப்பயே இந்த சினிமா புத்தி. ஓகே, ரொம்ப அழகா அந்த கல்வி பருவம் தொடங்கி கல்லூரி பருவம் வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் உள்ளதுதான், ஏன் எனக்கு இருந்துச்சு காலேஜ் படிக்கும்போது சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் அப்பா கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கி போய் அலைஞ்சிருக்கேன் சென்னையில். எல்லாரும் அதுதான் செஞ்சுருக்காங்க. கடைசியாக போராடி எப்போ சினிமாவுக்குள்ளே போனாங்க, யார் இவங்களுக்கான இன்ஸ்பயராக இருந்தாங்க, நடிக்கிறதுக்காக சென்னைக்கு போயிட்டு இயக்குனராக எப்படி மாறினாங்கன்றத உங்கள் சார்பாக நான் அவங்கள்ட்டே கேட்குறேன். ஆனால் சொல்லிடுறீங்களா? கண்டிப்பாக. எம்ஏ படித்த உடனே முடித்த உடனே உடனே நான் திரும்ப சினிமாவுக்கு கிளம்பிட்டேன். ஆசிரியர் பண்ணி எங்க ப்ரொஃபசர்ஸே சொன்னாங்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல தஞ்சாவூர்ல உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்ட்டு. இல்ல இல்ல நமக்கு சினிமா தான் அப்படிங்கறதுல நான் முடிவாயிட்டேன். அங்க போகணும் இயக்குனரா பெருசா ஏதாவது சாதிக்கணும்ட்டு போனேன். போன உடனே அங்க பச்சையப்பா காலேஜ்ல எம்ஃபில் படிச்ச ஒருத்தர் ரூம் வந்து பாடியில இருந்தது, அங்க தங்கிக்கிட்டு போயிட்டு அப்படியே பாடி 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 அம்பத்தூர் பாடி ஆமா இது கீழே தான் கிரவுண்ட்ல இருந்தது அந்த ரைமிங்ல இல்ல. அப்போ அந்த பாடியில் தங்கிட்டு போய் ட்ரை பண்ணோம். அசிஸ்டன்ட் டைரக்டர் வழக்கமான எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்களும் படுற அந்த கஷ்டங்கள் எல்லாம் போயிட்டே இருந்தது. அப்புறம் எல்லாம் அந்த பாப்புலர் இயக்குனர்கள் எல்லாம் ட்ரை பண்ணால் அங்கங்கேயும் கூட்டமாக இருக்குது, அவ்வளோ ஈஸி இல்லை உள்ள நுழையிறதுங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எம்என் ஜெய்சுந்தர்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சார் படங்களில் நடிச்சிருப்பாங்க ஒரு பாட்டி, மீனாட்சி பாட்டின்னு சொல்லி ஆமாம் அந்த கன்னி பருவத்திலே தூரல் நின்று போச்சு இந்த படங்கள்லாம் அவங்களுடைய மகன் அவர்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக போய் இது பண்ணால் என்னுடைய படிப்பு சர்டிஃபிகேட் எல்லாம் எல்லாத்தையும் இந்த வேலை தேடி கவர்மெண்ட் வேலை தேடி போகும்போது எப்படி சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு போவோமோ அதேமாரி எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட காமிச்சு எல்லாம் இது பண்ணேன். அவர் வந்துட்டு 6 மாதம் என்னை அலைய விட்டார், அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டார். ஆனால்
ஒரு இயக்குனர் கதை சொல்ற வித்தியாசம் இந்த வரைக்கும் நான் இப்ப எத்தனையோ வருஷம் ஆகுது எனக்கு, எத்தனையோ இயக்குனர்களை பார்த்துருக்கேன், ஆனா அந்த கதை சொல்றதுல ஒரு நிபுணர் அட்டகாசமா சொல்லுவாரு, ஆனா ஆளும் நல்லா கம்பீரமா இருப்பாரு. ஜெய்சுந்தர் சார பார்த்தேன், அப்புறம் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது அவர் எல்லாம் அந்த சிறு முதலீட்டாளர்கள் ப்ரொடியூசர்ஸ். ஸோ ஒரு 10 நாள் ஷூட்டிங் நடக்கும், அப்புறம் அப்படியே கிடக்கும். அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா நான் வேற ட்ரை பண்ணுவேன், ஒரு உடனே ஒரு பாட்டு எழுதவும் ட்ரை பண்ணுவேன். அப்படி போகும்போது ஒரு கம்பெனியில இயக்குனர் பவித்திரனை சந்திச்சேன். இயக்குனர் பவித்திரன் மூலியமா தான் கேட்டி குஞ்சுமோன் சார் அறிமுகம் கிடைச்சிது. அதுக்கப்புறம் அவர் வசந்த காலப்பறவை சூரியன் படங்கள் பண்ணும்போது எனக்கு வந்து அதுல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. வசந்த காலப்பறவை சூரியன்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அங்கதான் ஏ வெங்கடேஷ், இயக்குனர் சங்கர் சாரு எல்லாரும் வந்தாங்க. அவங்க எங்க எல்லாருடைய ஒரு ஸ்கூல். அப்போ வசந்த காலப்பறவை சூரியன் ஐ லவ் இந்தியா இந்து. இப்போ ஐ லவ் இந்தியா இந்துலாம் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்கவுங்களுக்கு வாய்ப்பு கட்டு ஏ வெங்கடேஷ் ஒரு மாதிரி போயிட்டாரு, சங்கர் சார் ஜென்டில்மேன் வாய்ப்பு கட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு அதே கம்பெனியில் சிந்தனதிப்பு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கு நாங்களும் எல்லாம் பிரபல நடிகர்கள் அப்போ யார் யார் இருந்தாங்களோ, பார்த்திபன், சௌந்தர்யா, நெப்போலியன், முரளி, சரவண, செல்வா, எல்லாம் பிரபலமான நடிகர்கள்லாம் மாறி 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 ரஞ்சித்து தான் அதுக்கு வந்து இதான். நாங்கள் ஹீரோயின் வந்து கொஞ்சம் நியூ ஆயிடுச்சு, மற்ற எல்லாருமே நியூ. சப்போர்ட்டிங் கேரக்டர் மட்டும் மனோரமாச்சு. அந்த வாய்ப்பு கிடைச்ச ஒரு விஷயம் ஒன்று ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நான் வந்து வசந்த காலப்பறவை சூரியனை ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து ஜெய்சீலன் இருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு சீன் சொன்ன, ஒருத்தவன் சின்ன வயசுலேயே அப்பா காலை வெட்டிட்டு ஓடிடுறான், அப்புறம் வாலிபனா வளர்ந்து ஊருக்கு வரான், அவங்க அம்மாவோடைய பாடியை புதைச்சாங்களா எரிச்சாங்கன்னு தெரியாம சுடுகாடு முழுக்க ஒரு நாள் பூவை போட்டு வச்சிருப்பான். அப்ப சுடலையால் வந்து விசாரிக்கும் போது, நான் சின்ன வயசுலயே இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டேன், செத்து போன என் அம்மாவை புதைச்சாங்களோ எரிச்சாங்களோ தெரியல, அதனால எல்லா இடத்துலயும் பூவை போட்டா என் அம்மாவுக்கு ஒரு பூவாவது போய் சேராதா அப்படிமா அப்படின்னு ஒரு இது நல்லா இருக்கலான்னு சொல்லி அவன் பாராட்டினான். அதை அவன் ஸ்டில் ரவி கிட்ட சொன்னான். ஸ்டில்ஸ் ரவி சார் வந்து குஞ்சுமன் சார்ட்ட சொன்னேன், சரி அந்த சுடுகாட்டு சீனை சொல்லப்பா அப்படின்னு சொல்லி அப்புறம் ஃபுல் கதையும் கேட்டு அப்புறம் அந்த சுடுகாட்டுலதான் ஃப்ரம் த ஸ்கூல் ஆஃப் பவித்ரன் சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஏ வெங்கடேஷ் சார், இப்போ சங்கர் சார், இப்போ எல்லாருமே அடுத்தடுத்த திரைப்படங்களில் வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி சங்கர் சார்லாம் மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி போகும்போது அண்ணங்கிட்டேருந்து அடுத்த படைப்புகள் வந்து எங்களுக்கு பேசும்படியான ஒரு படைப்புகள் ஏன் கிடைக்கல அப்படின்னா, இது வந்து என்னுடைய கவனச்சிதறலா, விதியா, விழிப்புணர்வின்மையா, எனக்கு உடனே பதில் சொல்ல தெரியல. ஆனா நடந்தது என்னன்னா, சிந்தனதி பூவுக்கு அப்புறம் ஒரு கேப், ஒரு அம்மா போட்டு ரொம்ப உடம்பு முடியாம அப்படியே கொஞ்சம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சேரன் சோழன் பாடின்னு ஒரு நியூ ப்ரொடியூசர் நடிகர் ரஞ்சித் மூலியமா எனக்கு அறிமுகம் பண்ணாங்க. அந்த படத்தை ராஜி டிவில வரும், யூடியூப்ல போட்டா வரும். அந்த படம் என்னன்னா, ஒரு நியூ ப்ரொடியூசர், அவங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்க, அப்பப்ப படம் கிடைக்கிறப்ப 2 நாள் ஷூட்டிங் வைப்போம், 2 மாசம் 3 மாசம் அப்படியே கிடக்கும், அந்த மாதிரி ஒரு இது. அது ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான், ஆனா அது 3 வருஷம் ஆகி போச்சு. 96ல ஆரம்பிச்சு 98ல எண்ட்ல தான் நாங்க வந்து அதை ரிலீஸே பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இதான பிறகு, சரி இனி ஒரு ஒண்ணு நம்ம வந்து சரியா செய்யலன்னா அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால, ப்ராப்பரா ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும்போது நம்ம பண்ணலான்ட்டு அப்படியே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். சினிமாவில் ஜெயிச்சுட்டா அப்படியே கிராஃப் அப்படியே மேல உச்சத்துக்கு போயிட்டே இருக்கும். மாட்டிக்கிட்டோம் இந்த மாதிரினா அத்தனை அறி மாதிரி மேலையும் போகாம கீழே முடியாம, இது எல்லாமே உங்களுக்கே தெரியும். எல்லா இல்ல உண்டு அப்படிதான், ஒரு கலைஞனா என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பார்வையாளர்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு படம் எடுத்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்கள் ஆச்சு? 23 வருஷம் ஆயிடுச்சு. பாடல்கள் வந்து இன்னும் வந்து பட்டி தொட்டி எல்லாம் இன்னும் கேட்டுட்டு இருக்காங்க. மத்தாலும் கொட்டுதடி மனசு, என்ன உடம்பு, அத்தாடி என்ன உடம்பு, அடியே அடி சின்ன பிள்ளை, அந்த சாங் தானே? ஆமா, மறக்க முடியாத பாடல்களை வைரமுத்து சார் வரிகள் வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு 23 ஆண்டுகள் திரைப்படம் பண்ண முடியலனாலும் என்னென்னலாம் பண்ணீங்க, யாரார் கூட பயணிச்சு? சேரன் சோழன் பாண்டியனுக்கு அப்புறமா கொஞ்சம் அந்த இடைவெளி ஆயிடுச்சு, சரியான செட்டப்புகள் அமையாதனால நான் இப்ப நிறைய எல்லாரு கூடயும் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். நான் சீரியல்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜய் டிவியில வந்து காலேஜ் ரோடுன்னு ஒரு இது வந்தது, ஜெயா டிவியில வந்து தனுஷ்கோடின்னு ஒன்று, துளசி மாடம்னு ஒன்று வந்தது,
அதுலலாம் அப்படியே ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரஞ்சித் பீஷ்மர்னு ஒரு படம் எடுத்தாரு, அதுல ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் நீவரும் பாதையெல்லாம்னு சொல்லிட்டு டைரக்டர் புவி அவர் ஒரு படம், அது அவருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் நிறைய டிஸ்கஷன் எல்லாம் அப்படியே போயிட்டே இருந்தேன். இந்த நேரத்துல தான் சங்கர் சார் கூப்பிட்டாரு அன்னியனுக்கு கோ டைரக்டரா. அது அந்த வாய்ப்பு கிடைச்சதே ஒரு வித்தியாசமான இது. அப்பெல்லாம் மொபைல் நம்பர் தொடர்புலாம் இல்லை. நாங்கள் வந்துட்டு சார் ஜென்டில்மேன்லேருந்து அப்படியே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சிந்தனதிப்பு பண்ணிட்டு என்னுடைய நான் எங்கேயோ இரு துருவ பாதை மாரி வெவ்வேறு இடத்துல இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்பர் இல்லாமல் நடிகர் வாசிக்கிறதுக்கு கால் பண்ணி, அதுக்கப்புறம் பாலாஜி சக்திவேல் என்னை சந்திச்சு சார் மீட் பண்ணணும்னு சொல்லி நான் பேஜர் வச்சிருப்பேன். ஓஹோ, அந்த பேஜர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கால் பண்ண சொல்லி அப்புறம் அவர்கிட்ட பேசினா, இது மாதிரி சங்கர் சார் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரா, பாலாஜி சக்திவேல் இவரு கான்டாக்ட் பண்ணாரு அப்படின்னு. அப்புறம் நான் பாலாஜி சக்திவேல் நம்பர் எல்லாம் லேண்ட்லைன் தான் போ. அப்ப லேண்ட்லைனுக்கு கண்டோடனே நான் மீட் பண்ணலாம் சொன்னா, அப்புறம் அவரை மீட் பண்ணி அவங்க வீட்டுல பார்த்து பேசிட்டு அதுக்கு பிறகு சாரா மறுநாள் போய் பார்த்தேன். அப்புறம் ஒர்க் பண்ண சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2.5 வருஷம் 2003 2005 வரைக்கும் சார் கூட ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகும் வந்துட்டு நான் தமிழ்ல ட்ரை பண்றேன், நான் சங்கர் சாரோட கோ டைரக்டர், அன்னியன் படத்து கோ டைரக்டர்னு கால் பண்ணுவேன். சரி வாங்க சார் நாளைக்கு பா. நான் போனோடனே என்ன பார்த்தோடனே சிந்தனதி கூட்டத்துக்கு சேரஞ்சு வரமாட்டேன் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சாரோட ஒரு ஸ்பெஷலா நான் போயிட்டு அங்க போயிட்டு வந்திருந்தா கூட சங்கர் சாரோட கார்டு அசிஸ்டண்டா எனக்கு ஒர்க் ஆகல. அப்புறம் என்ன பண்ண, தெலுங்கு பக்கம் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு பக்கம் போனேன். அங்க போனா பூசலான்னு ஒரு ரைட்டர், அவரு பார்த்து டிஸ்கஸ் ஆன் தி ஹஸ்பண்ட் ஸ்ரீகரியை பார்த்து, பெல்லங்கொண்டா சுரேஷ் பெரிய புடி சார், அவரையே கிட்டே போயிட்டு எல்லாம் சொல்லும் போது அவரு சொன்னார், உங்களுக்கு தெலுங்கு தெரியுமானார், தெலுங்கு தெரியாது சார். அப்போ எனக்கு நல்லா எனக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் சார், நான் இங்கிலீஷ் சொன்னா எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் வராது, நம்ம ஒரு நாள் கேட்கலான்னு டைம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ள சிவாஜி டப்பிங் ஒர்க் வந்தது. டப்பிங் ஒர்க் வந்தோடனே சாருக்கிட்ட இருந்து மேனேஜருக்கு சொன்னாங்க, சார் உங்களை கொஞ்சம் டப்பிங் பாத்துக்க சொன்னாங்கன்னு மீற முடியுமா, சரின்ற அப்புறம் அங்கிருந்து வந்தேன். சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட சிவாஜி. ஆமா, சிவாஜி பிலிம்ஸ் அந்த ஒர்க்குகள் பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த டப்பிங் ஒர்க் பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட்டர் டைரக்டர் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த என்னுடைய அந்த அவஸ்தைகளை கண்டிப்பா கொஞ்சம் சொல்லுங்க. இந்த சிவாஜி டப்பிங் ஒர்க்கு நான் அப்படியே சாருக்கிட்ட சொன்னவொடனே, சார் பைலட் இருக்கும், நடிச்சிருக்காங்க, பைலட் இருக்கும், ஸ்கிரிப்டும் இருக்கு, ஒன்றும் அதிகமாக மாறாது, காமெடி சீன்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறும், ஆனாலும் வந்துட்டு எனக்கு நல்லா இன்ஸ்டண்டாக எனக்கு ஒன்று கொடுங்க, உங்கள் ஸ்கிரிப்ட் எழுதின இப்போ யார் கூட இருந்தாங்களோன்ட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ரஜினி சார் டப்பிங் வந்தப்பெல்லாம் நான் எனக்கு தோட்டத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன், இப்படி சார் இன்னும் கொஞ்சம் கூட அப்படி சார் அப்படி இப்படின்னு சொல்லி. அப்போ ரஜினி சார் சொன்னாராம் சங்கர் சார்கிட்ட, சார் அங்கே ஒருத்தர் கருப்பாக இருக்கார் சார், நல்லா வேலை வாங்குறாரு சார் அப்படின்னு சொல்லி சங்கர் சார்ட்ட சொன்னப்பா, சங்கர் சார் என்கிட்ட சொன்னாரு, ஐயோ சார் சொன்னதே பெரிய கிஃப்ட் தான், உங்ககிட்ட ஓகே வாங்க வேண்டும் நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன். ஆனா என்ன ஒரு வருத்தம் மட்டும் வந்ததுதான், நான் கொஞ்சம் மாஞ்சியாவே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இளைய தளபதி விஜய் சார் படத்துல கூட ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா? ஏ வெங்கடேஷ் வந்து செல்வான்னு ஒரு படம் பண்ணாரு, அதுக்கு டிஸ்கஷன் கூப்பிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் அதுல வந்து டைலாக் எழுதி கொடு அப்படின்னு சொன்னாரு. டைலாக் ஏன்னா அதுல தமிழன் டைரக்டர் மஜித் வந்து கதை அந்த செல்வா படத்துக்கு, பவித்ரன் சார் வந்து புரொடியூசர், ஏ வெங்கடேஷ் டைரக்டர், நான் சிந்தனதிப்பு டைரக்டர் வந்து அதுக்கு டைலாக் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கலர் காம்பினேஷன் போட்டு இது பண்ணாங்க. நான் டைலாக் ஓரளவு எழுதி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அப்ப லிங்குசாமிலாம் அதுல அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாரு. அப்புறம் இன்னும் பெட்டர்மெண்ட் இன்னும் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் ஒரு வருஷம் எழுதி கொடுத்தேன். அப்புறம் என்னால ஒர்க் பண்ண முடியல சில காரணங்களால, அதனால அந்த படம் ஆனா வசனம் என் பேர்ல தான் வரும், செந்தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் விஜயோட கால் சீட்டுக்காக நண்பன் படம் ஷூட்டிங்ல நான் போயிட்டு விஜயை பார்த்து பேசினேன். சார் சங்கர் சாரும் என்ன நல்லா அறிமுகப்படுத்தி விட்டாங்க, ரொம்ப திறமசாலி, ரொம்ப டேலண்டட், எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் சொல்லி இது பண்ணாங்க. அப்புறம் இப்போ நான் பாக்குறோம்னு சொல்லி மேனேஜரை ஃபாலோ பண்ணுங்கனாங்க. நான் ஃபாலோ பண்ணி பார்த்து அப்புறம் அது சரியான இன்னும் ஒரு அமையல, என்னன்னா நான் என்னுடைய முயற்சியை கைவில்லை, நான் பாட்டுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு சரியான செட்டப் வரும்போது டக்குன்னு டக்கப் ஆகும். ஆனா நீங்க நிறைய கதைகளும் பண்ணி நிறைய பேருக்கு கொடுத்துருக்கீங்க. நிறைய கொடுத்துருக்கேன் நிறைய. அது வந்து அதை ஏதாவது சொல்லலாம்னா அது சொல்லறது சொல்லக்கூடாது 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 கதை சொல்லக்கூடாது. சில காட்சிகள்லாம் நான் பேசப்பட்ட காட்சிகள்லாம் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு, ஆனா அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது நம்ம அதுக்குதான் நம்மள கூப்பிடுறாங்க கூப்பிடுறேன். நம்ம டிஸ்கஷன் வைக்கிறதே வந்து ஒரு நல்ல கருத்து. இப்படி வந்து இப்படி ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. இப்ப ஒரு படம் பண்ணிட்டு இவ்வளவு இடைவெளி, ஆனா அதுக்கு நடுவுல சும்மா இல்ல, என்ன வாய்ப்பெல்லாம் கிடைக்குதோ அதை ப்ராப்பரா பயன்படுத்திருக்கீங்க. ஒரு படம் பண்ண ஒரு இயக்குனரோ ஒரு படம் பண்ண ஒரு நடிகரோ அடுத்த லெவலுக்கு தாழ்ந்து ஒரு வேலையை தொடர்றது அப்படின்றது வந்து சாத்தியம் இல்லை. நீங்க ஆனா அதை துணிந்து செஞ்சிருக்கீங்க. அப்ப அந்த அளவுக்கு எதை ஃபீல் பண்ணீங்களா, இல்ல வந்து ஓகே நம்மளுக்கு ஏதோ போனா காசு வருது அப்படின்ற மாதிரி போனீங்களா? இல்லைங்க. அதாவது ஒரு ஸ்டூடெண்டா இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து கோ டைரக்டரா இருந்து டைரக்டர் ஆயிட்டோம், ஒரு வாத்தியாரா ஆயிட்டோம்,
திரும்ப ஸ்டூடெண்டா போய் ஸ்டூடெண்ட் கூட உட்கார்ற மாதிரி தான் திரும்ப போய் மத்தவங்கள்ட்ட ஒர்க் பண்றது. அது ரொம்ப வலியா இருக்கும், இதா இருக்கும். அதுக்கு வந்து ரொம்ப பக்குவம் வேணும். அந்த எனக்கு ஒரு ரெண்டு குழந்தைங்க, அந்த குடும்பம், அந்த வாடகை, அந்த தேவைகள், பொருளாதார தேவைகள் அப்படின்னு வரும்போது நான் வந்து இப்ப நான் பண்ணிதான் அவங்க, வேற வழி இல்லை. இப்ப நான் எப்ப எனக்கு புரொடியூசர் வர்றது, நான் டைரக்டர் கரெக்டா நம்ம வாய்ப்பு கிடைக்காதுன்ட்டு அதுல நான் தான் கொஞ்சம் போனேன். ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம் அது கொஞ்சம் வலிச்சியா தான் செஞ்சுது. அது அப்புறமா எல்லாருமே என் கூட ரொம்ப சகஜமா பழகிடுவாங்க. உங்க மனைவி குழந்தைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மகள்கள் திவ்ய பாரதி யோகம்னு சொல்லி அவங்க எல்லாம் வளர்த்து, அதோட வந்து இன்னைக்கு ஒருத்தவங்க பெரியவங்க வந்துட்டு எம்பிஏ முடிச்சுட்டாங்க, சின்னவங்க வந்துட்டு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டாங்க. இப்ப சின்னவங்க வந்துட்டு ஏர்லைன்லயும் சினிமாக்குள்ளேயே வந்துட்டு டப்பிங்ல அப்படியே கொஞ்சம் இதா இருக்காங்க. நீங்க சினிமா பாடல் எழுதிருக்கீங்க இல்லையா? ஆமா. அது ஏதாவது ஒரு பாடல் ஏதாவது ஹிட் ஆயிருக்கா இல்ல ஏதாவது? இப்ப சிந்தனதி பூலியே கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு வரும், குப்பையில நெல் விதைச்சா மிச்சம் இல்ல பச்சை புள்ள கோழி வந்து கொத்திடுச்சு அந்த இல்ல ஷாகுல் அமீது பாடியிருப்பாரு என்ன சொல்லன்ட்டு. அந்த அந்த நாலு வரி நான் எழுதிருந்தேன். அப்புறம் சேரன் சோழன் பாண்டியன்ல நாலு பாட்டு, மெட்ராஸ் எலக்ட்ரிக் ட்ரெயின் போலே, மெரினா பீச் ரோடு மேலே, டிப் டாப் ட்ரெயின்கள் போறாளே, லேப்டாப் இதயத்தில் புகுந்தாளே, அது வந்துட்டு மனோ பாடுவாங்க, சோழனதா பாடுவாங்க. அதுக்கப்புறம் ஜீன்ஸ் பேண்ட்களே, ஜிப்பா வேட்டிகளே அப்படின்னு ஒரு பாட்டு மால்குடி சிப்பா பண்ணாங்க. இன்னொன்னு காதலிச்சே பொண்ணு ஒண்ணு கை விட்டுட்டா, தாடி விட்டு தண்ணி அடிச்சு கவலைப்பட்டா, போகுமா சோகம்தான், புத்தி தான் காதலிக்கும், காசுதான் இருந்தா கழுதையும் காதலிக்கும் அப்படின்னு அது ஒரு பாட்டு நான் எழுதியிருக்கேன். அப்புறம் நம்ம வாழ்விலே நாளெல்லாம் ஆனந்தம் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஒரு நாலு பாட்டு. ஆனா எங்க அம்மா அப்பா பேர்ல போட்டுக்கிட்டேன் பாடல்கள், அவன்னியல் முத்துலிங்கன்னு. அது பார்த்துட்டு கவிஞர் முத்துலிங்க வந்து பெயர் குழப்பம் ஏற்படுத்தாதீங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து அந்த பேர் அம்மா இது பண்ணிட்டேன். இப்போ உங்களோட அடுத்த படைப்புக்கு தயாரா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் ஒரு நாலு ஜேனர் ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடியா வச்சிட்டு இருக்கேன். ஒரு ரெண்டு தயாரிப்பாளர்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அது போதுமான பணம் அவங்களுக்கு வந்து வந்துடும் பட்சத்தில் உடனே படப்பிடிப்பு ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் ஒரு வினாடியை கூட வீணா கணதில்ல ஏதாவது இது பண்ணிட்டு இருப்பேன். சில நேரம் சோர்ந்து போகும்போது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், அமைதியா எதுவுமே செய்ய மாட்டோம். எல்லாருக்கும் உள்ள போது ஒரு சோகமான சிச்சுவேஷன்ல ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இப்ப கொரோனா டைம்ல கூட கொரோனாவை பத்தி ஒரு விழிப்புணர்வு சாங் பண்ண, அது கூட நீங்க காவல்துறைக்கு கடலூர் மாவட்டத்துக்கு பயன்படுத்துறீங்க. ஆமா, கொரோனா பாடல வந்து நம்ம கடலூர் மாவட்டத்துக்கு வந்து காவல்துறை கேட்டி குஞ்சுமோன் அவர்கள் தயாரிப்புல வெளியிட்டோம். அது எல்லாம் யூடியூப்ல இருக்கு, நீங்க எல்லாமே பாக்கலாம், டைப் பண்ணா போதும். இந்த 25 ஆண்டு கால பயணம் யாருக்கெல்லாம் வந்து நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? நன்றி சொல்லணும் அம்மா அப்பாவுக்கு, என்னுடைய அண்ணனுங்க ரெண்டு பேருக்குமே, இல்லைன்னா நான் அங்க சினிமாவில் போய் இருந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு இயக்குனர் வாய்ப்பு கொடுத்த எம்என் ஜெய்சுந்தர் சாரு, பவித்ரன் சாரு, சங்கர் சாரு, இவங்கெல்லாம் ரொம்ப நன்றிக்குரியவர்கள். அப்புறம் எல்லாருக்கும் மேலே கேட்டி குஞ்சிமன் சார், ஏன்னா அவங்களுடைய அவங்க தான் ஒரு தயாரிப்பாளராக எனக்கு வந்து சிந்தனதிப்பு பட வாய்ப்பு கொடுத்து இயக்குனர் ஆக்கினவங்க. அவங்க என்னன்னைக்கு என்னுடைய சுவாசம் இருக்கிற வரைக்கும் என்னுடைய சுவாசமாகவே இருப்பாங்க. அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். எப்பவுமே இப்பவும் அவருடைய டாக் மாதிரி தான், விசுவாசம் உள்ள ஒரு நாய்க்குட்டி மாதிரி தான் நான் அவருக்கு இருக்கேன். எப்பவும் இருப்பேன், இருந்து ஆகணும், அதுதான் ஒரு தர்மம். அதுக்கப்புறம் இப்போ நடிகர் சங்கத்தில் ஜிஎம்ஆர் இருக்கார் பாலமுருகன்ட்டு, அவர்லாம் என் கூட வந்து ஒன்னா சேர்ந்து நாங்கள்லாம் டிராவல் பண்ணி சில முயற்சிகள்லாம் எடுத்தோம். எனக்காக அவர் ஒரு ஊராக தயாரிப்பாளர் தேடி கூட போயிருப்பாரு. இங்கே சென்னையில் எனக்காக இது பண்ணியிருக்காரு. அப்புறம் நெய்வேலியில் ஆதித்யா பதிப்பகம்னு சொல்லிட்டு அவர் பிரஸ்ல இருக்கிறவர், அவர் வந்து கம்பனுகளுக்கு சடையப்பா உள்ளது மாதிரி கலைஞர்களை ரொம்ப ஊக்குவிப்பவர். நம்ம கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி ஆ செல்வம் ஓம் சக்தி மெடிக்கல்னு அங்கே இது வச்சிருக்காரு. அவரு எனக்கு பெரிய மரியாதைக்குரியவர், நன்றிக்குரியவர். அப்புறம் பத்மநாபன் அவரும் பிரஸ்ல இருக்காரு. இந்த மாதிரி சினிமாவில் இன்னும் நிறைய பேர் என்னுடைய நன்றிக்குரியவராக இருக்காங்க. இவங்கெல்லாம் என்றைக்கும் மறக்க முடியாது. இப்போ யுவராஜா கூட ஒரு மறக்க முடியாத நன்றிக்குரியவராக தான் இருக்கார், ஆயிட்டார். அந்தளவுக்கு இப்போ இவரை வந்து நான் எதுக்கு பாராட்டுறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ தன்னை இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தனக்கு தெரிஞ்ச அந்த கலை வித்தையை வந்து கரெக்டாக அதை மாடிஃபை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறாரு. அதோட ஒரு உண்மை இருக்கு அவர்கிட்ட. சும்மா இந்த மாதிரி அது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஆர்வம் உள்ளவர்களை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணல. ஆர்வம் உள்ளவர்களை இன்னும் அவருக்கு அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான பாதையை காட்டுறாரு, வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாரு. ஆனால் அதுவும் குறிப்பா நம்ம சிதம்பரம் மக்கள், கடலூர் மாவட்டத்து மக்கள் தான் அங்கே அதிகமாக வருவாங்க. அதை மற்ற மாவட்டத்திலையும் வராங்க. ஆனா நம்ம மாவட்டத்து மக்களை தன்னுடைய ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை எப்படி பார்த்துப்பா, அது மாதிரி பாக்குறதுனால நான் வந்து உங்களை இல்ல. உண்மையிலே எனக்கு வந்து ஒரு பெரிய பொறாமையா இருக்கும்ண்ண. மதுரையில இருந்து படம் பண்றோம், கோயம்புத்தூர்ல இருந்து பண்றோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. கடலூர் மாவட்டத்துல நம்ம இங்க படம் பண்றோம்னு சொல்லிட்டு தான் கெளுத்தி திரைப்படத்தை படப்பிடிப்பு தளங்கள் எல்லாமே வந்து
பரங்கிப்பேட்டை குறிஞ்சிப்பாடி புல்லாஞ்சாவடி இப்படிதான் நான் வந்து டிராவல் பண்ணேன். இப்போ நீங்க சென்னையிலலாம் அரங்கம் பாத்திருக்கீங்க, முதல் முறையா நம்ம கலர்காத்தாடி ஸ்டுடியோஸ்க்கு வந்திருக்கீங்க, அற்புதமா இருந்துச்சு. அங்க அங்க இருக்கிறது எந்த குறையும் இல்ல, குறையில்ல. ஏன்னா நீங்களும் அங்க வந்துட்டு எல்லாமே பார்த்து அந்த பட்டறையில உருவான ஒரு ஆமா ஆமா ஆயுதம் அழகா பண்ணிருக்கீங்க, சூப்பரா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே அட்டகாசமா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, டெக்னிக்கலா ரொம்ப சந்தோஷமே சார். எங்களோட எங்க ஊர் மக்களுக்கு நம்ம அதாவது நம்ம மாவட்டம் சார்ந்த இனி வரும் இளைஞர்களுக்கு கலைஞர்களுக்கு வந்து எந்த நேரத்திலும் வந்து எந்த உதவினாலும் செஞ்சிட்டே இருக்கீங்க, இனி அந்த வந்து தொடரணும் நிச்சயமா. கண்டிப்பா என்னோட அடுத்த படைப்பு நான் ஆரம்பிக்கும் போது நீங்களும் என் கூட இருக்கணும், அது இல்ல நீங்க நிச்சயமா. ஏன்னா நம்ம அந்த நம்ம அனுபவத்துக்கு எனக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ராமனுக்கு ஒரு அணில் மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ எனக்கு தோன்றத நான் சொல்ல போறேன். நல்லா தெரிஞ்சுங்க, இவங்க கிட்ட நம்ம இன்னைக்கு என்ன கத்துக்க வேண்டியது அப்படின்னு சொன்னா, இவ்வளவு பேரு கூட பயணம் செஞ்சு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 25 ஆண்டுகள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு நபர் வந்து நீங்க படம் பண்ணா நான் ஒரு அணிலா வந்து நிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை வந்து எளிதில் உதட்ட அளவுல வந்து அவங்க சொல்லல. இதே மாதிரி நீங்களும் இன்னைக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டாலே வந்து நம்ம வந்து உச்ச இயக்குனராக நினச்சிக்கிறீங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிட்டாலே உடனே உச்ச நடிகராக நினச்சிக்கிறீங்க. தயவுசெய்து அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க. சினிமான்றது ஒரு மிகப்பெரிய கடல், கற்றுக்க வேண்டியது ஏராளமாக இருந்துகிட்டே இருக்கு. நான் கற்றுக்கிட்டது கொஞ்சம் தான், அண்ணன் கற்றுக்கிட்டது அவ்வளோ கற்றுக்கிட்டாலும் இன்றைக்கி நான் எனக்கு அது எனக்கு பயன்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இனிமேல் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம் இனி வரும் கலைஞர்கள் எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து எந்த கர்வம் இல்லாமல் தலைக்கணம் இல்லாமல் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ஒரு படைப்பை பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் ஜொலிக்க முடியும் ஒரு நட்சத்திரமாக. தொடர்ந்து நம்ம கலர்காத்தடி யூடியூப் சேனலில் யுவர் சக்ஸஸ் வித் யுவராஜா நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு திறமைசாலியோடு கலைஞரோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுவராஜா. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த இன்டர்வியூவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பை பை.